ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. ஸோ அதனால் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அல்லது இப்போ நடந்துகிட்ருக்கலாம், அல்லது இனி எதிர்காலத்தில் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில், உறவினர்கள் வாழ்க்கையில். அதனால் கண்டிப்பாக எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை கடைசியில் தான் சொல்வேன், இதை முன்னாடியே சொல்கிறேன்னா அந்தளவுக்கு முக்கியமான பதிவு. ஒரு மூணு புராண கதைகள்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்லி நிஜத்தில் அப்படியே கொலை நடுங்கிறதுன்னு பாருங்கள், அந்த மாதிரி நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய மெசேஜ் அவ்வளோ முக்கியமான மெசேஜ். முதல்ல ராமாயணம். ராமாயணத்தில் ஒரு பெண்ணின் மீது மோகம் கொண்டு தசரதன் அவளுக்கு வாக்கு கொடுக்குறான், நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வாக்கு தான் பின்னாடி அவனுடைய மகனையே, சொந்த மகனையே காட்டுக்கு அனுப்புது. அப்போ காட்டுக்கு அனுப்பும் பொழுது ஒரு இரண்டாவது மனைவிக்காக முதல் மனைவிக்கு பிறந்த எண்ணை காட்டுக்கு அனுப்புறியே, ஏன்னா காட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவருடைய அனைத்தையும் பறிச்சுட்டு அனுப்புகிறாங்க இல்லையா. அவர் தான் சிம்மாசனத்தில் ஏறணும், சிம்மாசனமே பறிக்கப்படுது. ஸோ ஒரு பெண்ணுக்காக என்னை இப்படி பண்ணுறியே அப்படின்னு நாம் அந்த இடத்துல இருந்தால் கேட்போம், கரெக்ட் தானே இல்லையா? கலியுகத்தில் எப்படி நமக்கு டென்ஷன் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த சீரியல் பார்க்கும்போதே தெரியும், டென்ஷன் ஆவாங்க. பாரு எப்படி பைத்தியக்காரனாட்டாக இருக்கிறான் பாரு, பெத்த பையனை போய் அனுப்புகிறான் பாருன்னு. ஆனால் உண்மையில் இப்போ அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் இல்லையா. பெண்ணுக்காக, ரெண்டாவது மனைக்காக தன்னுடைய சொந்த மகனுடைய சொத்தை ஃபுல்லாக ரெண்டாவது மனைவி பேரில் எழுதி அவனை நடுத்தரில் விடுறது, இது எல்லாமே பார்க்குறோம். ஸோ அதுதான் அங்கே காட்டப்பட்டிருக்குது. ஸோ கதைப்படி தசரதனை நல்லவனாக காட்டுறதுக்காக ஒரு மாதிரி காட்டியிருந்தாலும் அதோடைய சாரம் என்ன, பெண்ணின் மோகத்தில் மயங்கி மயங்கினதுனால அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறான். நேரடியாக செய்கிறதுக்கு பயந்துட்டு மனைவி மூலமாகவே பண்ணுறான். அப்படி தானே நடக்குது, சுத்தியாக தானே நடந்துட்டு இருக்குது இல்லையா. அப்பா கம்முனே இருப்பார், வேறு யார் மூலமாவது பண்ணுவார் இல்லையா? ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பையன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட ராமர் கேட்டிருக்கலாம், இதை எங்கள் அப்பா சொல்லட்டும் நான் போகிறேன், நீ யார் என்ன போக சொல்கிறதுக்குன்னு கேட்கலாம். ஆனால் அவர் புரிஞ்சுக்கிறார், மோகம் வேலை செய்து மோகத்துக்கு அடிமையாகி, பெண்ணின் மீது உள்ள மோகத்துக்கு அடிமையாகி அப்பா இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்கிறார் அப்படின்ட்டு அமைதியாக அவர் போயிடுறார். அதே மாதிரி மகாபாரதத்தில் தன்னுடைய மகன் மீது உள்ள பற்றின் காரணமாக தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட தன்னுடைய தம்பியுடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறார் திருதராஷ்டிரர் இல்லையா. அவர் கார்டியன், அவ அந்த பாண்டவர்களுடைய சொத்து அது, அதை அபகரிக்கிறார். அதை அபகரிக்கிறதுக்கு, அதை முழுசாக அபகரிக்கணும், அதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யமே பாண்டவர்களுடையது. ஏன்னா பாண்டு தான் ராஜாவாக இருக்கிறார். அவர் தற்காலிகமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கோண்ணா அப்படின்ட்டு திருதராஷ்டிரன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறார். போகிற வழியில் அவர் ஒரு தப்பு பண்ணி இறந்துடுறார். ஸோ அப்போ அடுத்தது இவங்க கார்டியனாக மாறிடுறாங்க இல்லையா. அப்போ பாண்டுடைய சொத்துனா பாண்டவர்கள் பெருசானவொடனே அதை கொடுக்கணும், அது வரைக்கும் தான் அவர் ஆளலாம். ஆனால் அவருடைய மனசில் தன்னுடைய புத்திர பாசத்தின் காரணத்தினால அது தன் மகனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் இங்கேயும் அவராக எதுவும் பண்ணலை. துரியோதனன் பண்ணுறதுக்கு அமைதியாக இருக்கிற, அங்கே எப்படி ரெண்டாவது மனைவி பண்ணதுக்கு தசரதன் அமைதியாக இருந்தாரோ அதே மாதிரி திருதராஷ்டிரனும் இங்கே அமைதியாக இருக்கிறார். அப்போ துரியோதனன் வந்து வஞ்சகமாக சூதாட கூப்பிட்றான், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதில் வந்து டாப் வந்து சூதாட கூப்பிட்றது, அதுவும் எப்படி திருதராஷ்டிரன் மூலமாகவே, ஏன்னா திருதராஷ்டிரன் கூப்பிட்டா தான் வருவாங்க இல்லையா. அப்போ திருதராஷ்டிரனுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை அது மாதிரி அனைத்தையும் இழக்கிறாங்க, வஞ்சகத்தினால தோற்கடிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு பாண்டவர்களுக்கு தெரியும். இதுக்காக தான் இது நடந்துச்சுன்னு திருதராஷ்டிரனுக்கும் தெரியும். மறுபடியும் கூப்பிட சொல்கிறான் துரியோதனன், அப்போவும் அவன் கூப்பிட்றான் வேணும்னு இல்லையா. அப்போ அவனுடைய மனதுக்குள்ள அவங்க அழியணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ அங்கே அவங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே
தர்மர் கிளம்புறார். மற்றவங்களாம் சொல்கிறாங்க இல்லை போகக்கூடாது, அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுலேயும் திரௌபதி வந்து பயங்கரமாக திட்டுவாள். ஸோ அதையும் மீறி பெரியவங்க கூட்டா போய் தான் ஆகணும், பெரியப்பா கூட்டா போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு போகிறார். அங்கே நாம் போயிருந்தால் என்ன பண்ணுவோம், டே நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா இப்படி பண்ணுறியே, ஏன் சொத்தையே எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு வேறு முயற்சி பண்ணுறேன் இல்லையா. பாண்டவர்கள் சொத்தை அவர் பிரித்து கொடுப்பார், அவனுடைய பையனுக்கு எல்லா வளமான இடத்த கொடுத்துட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத முள்ளு காடை, பாம்புகள் வாழ்கிற காடை பாண்டவர்களுக்கு கொடுப்பார். ஏற்கனவே அங்கேயே அநியாயம் பண்ணியாச்சு, அந்த முள்ளுக்காடை இவங்க இந்திரப்பிரஸ்தமாக மாற்றுவாங்க, சொர்க்கம் மாதிரி மாற்றுவாங்க உழைத்து. அதையும் அபகரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார் திருதராஷ்டிரன். ஸோ அதற்காக தான் சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிட்றாங்க, இது நியாயமா அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ ஆட சொன்னால் அவர் போய் ஆடுறார். அந்த சபையில் வந்து பலவிதமான அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் வச்சு ஆடுறாங்க. அதிலும் குறிப்பாக அவங்களுடைய மனைவி, பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதியை வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. விபச்சாரின்னு சொல்கிறாங்க, எல்லார் முன்னாடியும் ஜடையை பிடிச்சி அழைச்சிட்டு வரான், துகில் உரியறான், துரியோதனன் அவன் மடியில் உட்கார சொல்கிறான், கர்ணனும் சேர்ந்து அசிங்கப்படுத்துகிறான். ஸோ இத்தனை விஷயங்கள் நடக்குது, மற்ற சகோதரர்கள் குமுறுறாங்க, அவங்களையும் அமைதிப்படுத்துகிறார் தர்மர். தோத்துட்டு அவர் போயிடுறார் அமைதியாக. ஆனால் இப்போ கலியுகத்து மனிதன் அந்த தர்மருடைய பொசிஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், அங்கேயே வெட்டி கொலை பண்ணியிருப்பான், இல்லைன்னா அட்லீஸ்ட்டு முடியாத பட்சத்தில் சாபமாவது விட்டுருப்பான். இதெல்லாம் நியாயமாக உன் குடும்பத்தில் வந்தால் இப்படி ஆகுமா அப்படி இப்படின்ட்டு சாபம் விட்டுருப்பான், உன் மகனுக்கும் இந்த மாதிரி ஆகும் அப்படி இப்படின்னு சாபம் விட்டுருப்பான். அதேமாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா ஏசா யாக்கோபு அப்படின்னு சகோதரர்கள், ஏசா அண்ணன், யாக்கோபு இளையவன், ஈசாக்குடைய மகன்கள் இவங்க. அப்போ இந்த ஏசா வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருக்கிறான், அவனால் வந்து அப்பா அம்மாவுக்கு கஷ்டம்தான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு வர பெண்களால் இன்னும் பயங்கர கஷ்டம். ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு ஈசாக்குக்கு ஏசாவை தான் பிடிக்கும். ஆனால் யாக்கோபு வந்து அவ்வளோ தன்மையானவன், அவ்வளோ நல்ல குணம் கொண்டவன், அவனையும் பிடிக்கும், ஆனால் அதிகமாக ஏசாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா, ஏசா வந்து நல்ல வேட்டையாடி நல்ல கறிமீன்னு போடுவான், அந்த நாக்கு ருசிக்கு அடிமையாக இருப்பார் அவங்க அப்பா. அதனால் சாக போகிற நேரத்தில் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நீ எனக்கு பிடிச்ச நல்ல கடாவெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த விஷயம் தெரியும், தம்பிக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும். ஸோ அம்மாவுக்கு வந்து தம்பியை பிடிக்குது, அதனால் இப்படி நடக்குது. உங்கள் அண்ணனை வந்து கெடா சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறான், நீ போய் கெடா பிடிச்சிட்டு வா, நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்குறான், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஏன்னா அவருக்கு கண்ணும் தெரியாது. உங்கள் அண்ணன் கையில் வந்து நிறைய முடி இருக்கும், அதனால் நீ வந்து அதேமாதிரி ஒரு ஆட்டுத்தோலை கையில் போட்டுட்டு போ, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதேமாதிரியே போகிறான். போன உடனே அவங்க அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணிடுறார். பண்ண பிறகு ஏசா வரோம், அப்போ ஏசா கண்டுபிடிச்சிட்றான், இந்த மாதிரி யாக்கோபு வந்து தந்திரமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான்ட்டு அவ்வளோ கோபம், அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற அந்த வெறியில் இருக்கிறான். உடனே அவங்க அம்மா ரெபக்கால் அவள் வந்து இந்த யாக்கோபை கூப்பிட்டு, உங்கள் அண்ணன் ரொம்ப கோபமாக இருக்கிறான், நீ வந்து மாமா வீட்டுக்கு போயிடு, அதாவது வேறு ஊருக்கு போயிடு, அவன் கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். கம்முன்னு இவன் போயிடுறான். ஆக்சுவலாக அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லையா, நீ போய் அண்ணன் மாதிரியே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு. அப்போவே அவன் சொல்கிறான், எதுக்குமா எதை கண்டுபிடிச்சி பிரச்சனை ஆகிறதுக்கா, இல்லை பிரச்சனை கொடுத்தது எனக்கு சாபம் ஆகிடுமே அப்படின்போது, அப்படி ஒரு சாபம் வந்தால் அது ஏன் மேலே விழட்டும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அவன் போகிறான். மற்றபடி அவனுக்கு அப்பா மேலேயும் வெறுப்பு இல்லை, அம்மா அண்ணன் மேலே தான் அவன் ரொம்ப ஆசையாக இருக்கிறான் அப்படின்ற வெறுப்பே கிடையாது. பேசிட்டு பாருங்கள், அந்த நிலையில் மற்ற வந்தால் என்ன நினைப்பான், ஏன்டா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தான், அந்த பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நினைக்கிறியே, இதெல்லாம் நியாயமானு கேட்பாங்க. இப்போ இருக்கிற பசங்க கொலை கூட பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது அவங்க அம்மா வந்து இது மாதிரி அண்ணன் கோபமாக இருக்கிறான், நீ வேறு ஊருக்கு போனால் என்ன அர்த்தம், இங்கே அவனுக்குரிய எல்லா சொத்தையும் விட்டுட்டு அவன் போகணும், அதனால் எவ்வளோ கோபம் வரும்,
அவன் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் விட்டு நான் ஏதோ ஒரு ஊருக்கு போய் நான் எப்படி பிழைக்கிறது, அப்படி தானே கேட்கணும். எதுவும் கேட்காம அமைதியாக போகிறான். ஸோ இந்த மூன்று சம்பவங்களும் ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்துது. நாலாவதாக சொல்ல போகிற கொலை நடுங்க வைக்கக்கூடிய உண்மை சம்பவம், ஒரு சகோதரி, ஆக்சுவலாக அவங்க இந்த ஞானத்தில் இருந்த சகோதரி தான். அவங்க அவ்வளோ யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க, யாரை பார்த்தாலும் அவங்களுடைய விசேஷ குணத்தை தான் பேசுவாங்க. அதேமாதிரி அவங்க குடும்பத்தை பற்றி பேசினா கூட, என்னுடைய மாமனார் தங்கமானவர், என்னுடைய கணவன் ரொம்ப ரொம்ப தங்கமானவர், இப்படி தான் பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வருது. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, அவங்க கணவன் வந்து ஒரு சைக்கோ, ஒரு டைம் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இது எதுவுமே அவங்க வெளியிலே சொல்ல காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அவங்க கணவன், சிலிண்டரை திறந்து அப்படியே பற்ற வச்சிட்டார். ஸோ அவங்க கதவை சாத்திட்டு அவங்க எரிஞ்சு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி அப்பயும் வந்து அந்த குத்துயிரும் கொலை உயிருமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து கடைசி நேரம் மரண வாக்கு மூலம் கேட்குறதுக்காக வராங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியுது இது கணவனுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் இருந்தாலும் வாக்கு மூலம் வாங்கணும் இல்லையா, ஏன்னா அவங்க தான் உயிரோடு இருக்கிறாங்களே, இல்லாட்டினாலாவது ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட அந்த சகோதரிகிட்ட கேட்கும்போது, இல்லை நான் தான் ஆக்சிடெண்ட்டில் அது சிலிண்டர் திறந்தே இருந்திருக்குது, அது தெரியாமல் நான் போய் பற்ற வச்சு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஒரு நாள் கழித்து இறந்துருக்கிறாங்க. ஸோ சாதாரணமாக அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் யாராவது இருந்தால் என்ன ஆகும் இல்லையா, அத்தனை பேரும் பிடிச்சி நானே உயிர் போகிற ஸ்டேஜில் இருக்கிறேன், இவனுங்களை ஒரு வழி பண்ணிடணும், ஏன்னா உயிரே எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே எப்படி கருணை காட்டுவாங்க, மனைவியாகவே இருந்தால் கூட. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட காட்டி கொடுக்காம, நம்ம சாக போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கணவனையோ யாரையும் காட்டி கொடுக்காம இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு இறக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் கலியுகம் எப்படி இருக்குதுன்ட்டு இல்லையா, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுட்டு தற்கொலை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஞானம் ஒரு மனிதனை எப்படி மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த சகோதரியுடைய நிஜ சம்பவமும், அதற்கு முன்னாடி சொன்ன புராண கதைகளும். ஏன்னா அந்த புராண கதைகள் எல்லாமே சொர்க்கத்திற்கு போவதற்கு நம்மை நாம் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத போதிக்கிற வழிகள் தான். ஸோ இதில் வந்து இந்த புராண கதைகளில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லலை, அதனால் கதையாக பார்க்குறோம், நல்லா இருக்குது, கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டாங்க, கடவுள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அப்படி மட்டும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா, கடவுள் சொல்கிறார் நீங்கள் செய்த பாவத்திற்கான பலன்தான் உங்களுக்கு வருது கர்மத்தின் விதிப்படி. மற்றபடி நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறீங்களா, அந்த பாவத்துக்கான தண்டனை கொடுப்பதற்கு ஒரு கருவி தேவை. இப்போ திடீர்னு சுனாமி வருது, வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போகிறது, இதுவும் ஒரு கருவி தான் இயற்கை மூலமாக. அது மாதிரி நபர்கள் மூலமாகவும் இருக்குது, ஏன்னா அந்த இயற்கை சீற்றத்தில் போகிறதுனா ஒரு செகண்டில் போயிடுது. பட் நபர்கள் நிறைய பாவம் செய்யும்போது அது கூடவே இருந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சைக்கோ, அப்பா, கணவன், மனைவி, குழந்தை, இது மாதிரி ஏதோ ஒரு உறவில் உங்கள் கூடவே இருந்து துக்கத்தை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது, ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் பிறந்ததுக்கு காரணம் நீங்கள் செய்த பாவம் தான், அதை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நாடகத்தின்படி உங்களுக்கு வர வேண்டியது கிடைக்குது, ஆனால் இது கொடுக்கறது ஒரு தப்பான செயல் தான், அதற்கான தண்டனை அவங்களுக்கு நாடகம் கொடுத்துடும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த தண்டனை இருக்குது பாருங்கள், அது அநீதி கிடையாது, அது உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆத்மா, நீங்கள் வந்து அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதுனால இந்த பிறவியில் நடந்ததை மட்டும் பார்ப்பீங்க, அதுவே கூட இந்த பிறவியில் கூட நிறைய பாவம் செஞ்சுருப்பீங்க, செய்யாமல் யார் இருக்கிறா. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு நான் பண்ணலையேன்னு வேணால் நீங்கள் நினைப்பீங்க, மற்றவர்களுக்கெல்லாம் பண்ண பாவம் எல்லாம் சேர்த்து வேற ஒருத்தர் மூலமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள்
முன் ஜென்மங்களில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சட்டம் போடுறீங்க, அந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஏழை மக்களையோ யாரையோ பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது ஒரு நாட்டை பிடிக்கிறீங்க, அந்த நாட்டை பிடிக்கிறது வந்து பிடிக்காமல் அதில் ஏதோ இல்லையா ஒரு ராஜா வந்து பயந்துட்டு போவாங்க, ஒளிஞ்சிட்டு வாழ்வாங்க. ஸோ அப்போ வந்து என்னுடைய ராஜ்யத்தை அபகரிச்சிட்டாங்க, என்னதுன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்களே, அது அவங்கக்கிட்டேருந்து அபகரிக்கப்படும் போது அவங்க ஒவ்வொரு நாளும் தலைமறைவாக வாழ்ந்தாலும் அந்த சித்திரவதை இருக்குது பாருங்கள், என்ன இதை அபகரிச்சிட்டானே, அது உங்களுக்கு தண்டனை கொடுக்குது. ஸோ அந்த சாபம் தான் இங்கே கிடைக்குது, வேற ஒருத்தர் மூலமாக கிடைக்குது, அல்லது அவங்களாவே கூட இருக்கலாம். ஸோ நான் செய்த பாவத்திற்கான தண்டனை தான் இது அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த தண்டனையை கொடுக்குறவங்க மேலே உங்களுக்கு கோபம் வராது. ஆனால் இது வந்து சதா ஞாபகம் இருக்கணும். அப்படி இல்லைனா ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்னாடி, அதாவது உங்களை வந்து நடுத்தெருவில் விடுறது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி வார்த்தைகளால் ரொம்ப நோகடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ அப்படி ஒரு கோபம் ஆக்ரோஷம் எல்லாம் வரும். அதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க பாருங்கள், அது உங்களுக்கு டார்ச்சரை கொடுக்கும். ஸோ அதை நினச்சி பார்க்காம இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஸ்ரீராமர் நான் போகலாம் முடியாது அப்பாவை சொல்ல சொல் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு அபகரிக்கணும்ன்ட்டு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சம்பவம் நடக்கும்னே தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து வெளில போயிடுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இல்லையா, அந்த வார்த்தை ஈட்டி மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள், அடுத்தது ஒரு டைமில் வந்து அவங்க அப்பாவுக்கே கூட பிடிக்காமல் போகலாம், என்ன என்னுடைய மனைவியை நீ தப்பாக பேசுகிற அப்படின்ற அந்த கோபம் வந்து அவருடைய சாபத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அடுத்தது என் அப்பாவே இப்படி பண்ணிட்டார் அந்த மனக்குமுறல் இருக்கும், இவ்வளோ நாள் அம்மா அம்மானு ஆசையாக கூப்பிட்டேனே அந்த பொம்பளை போய் என்னை இப்படி பண்ணிடுச்சு அந்த ஒரு கோபம், இது எல்லாம் எப்போ வரும், நீ வந்து நாட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னோடனே மலர்ந்த முகத்தோடு சரி இவ்வளவு தானே என் தம்பிக்காக இதை பண்ண மாட்டேனா அப்படின்னு போகிறாரு பார்த்தீங்களா. அதை பண்ணாமல் வேறு எது பண்ணியிருந்தாலும் அவருக்கு வலி இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கு பாவம் செய்ததற்கான தண்டனை கிடைக்குது இல்லையா, முன் ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கான தண்டனை கிடைக்குது, அது அவருக்கு தெரியுது. சப்போஸ் அந்த முன் ஜென்மத்தை பற்றிய அந்த ஞாபகம் இல்லாமல் இப்போ மட்டும் நடக்கிறத வச்சு பார்த்துட்டு அம்மா கூட சண்டை போட்டால் என்ன ஆகும், இன்னும் பிரச்சனைன்ட்டு அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ புத்திசாலி என்ன பண்ணணும், அந்த பிரச்சனை வரும் பொழுதே சரி நம்மக்கிட்ட இருந்த அதாவது சுற்றி ரவுண்டு கட்டியாச்சு இல்லையா, அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அம்மா அதாவது ரெண்டாவது மனைவி மாற்றந்தை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது அந்த அளவுக்கு செக் பண்ணியாச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கர்மா ஸ்ட்ராங்காக நமக்கு ஆப்பு வைக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு கொடுத்துட்டு போகிறது தான் பாவத்தை அதிகரிக்காமல் சாபத்தை வாங்காமல் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்கிற வழி. அதே மாதிரி மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அப்படியே ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் அந்த தோத்தத்தை, குறிப்பாக தர்மர் ஏற்றுக்கிறார் இல்லையா, மற்றவங்க கூட கொஞ்சம் குமுறுறாங்க பட் தர்மர் ஏற்றுக்கிறார். அப்படி ஏற்றுக்காமல் அவர் ஏதாவது ஒன்று எதிர்ப்பு காட்டணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், திருதராஷ்டிரனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும் அவனுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து திருதராஷ்டிரனுக்கு ஒரு பக்கம் மனசு நம்ம பண்ணுறது தப்புன்றதும் சொல்லும், இன்னொரு பக்கம் அவனுடைய மனசு வந்து அவனுடைய பையன் மேலே உள்ள ஆசையினால் தப்பாகவும் பண்ணுறான். ஆனால் பாண்டவர்களை வெறுக்கிற மாதிரி பாண்டவர்கள் எதுவுமே பண்ணலை, ஆனால் கொஞ்சம் ஏதாவது எதிர்த்திருந்தால் பாண்டவர்கள் மேலே அவருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வெறுப்பு அவங்க அம்மாவுக்கும் காந்தாரிக்கும் வந்துடும், கௌரவர்களுடைய அம்மா காந்தாரிக்கும். காந்தாரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நடுநிலையில் தான் இருப்பாங்க கௌரவர்களுடைய அம்மாவாக இருந்தாலும், அதனால்தான் முதல் தடவை சூதாட்டத்தில் அனைத்தையும் இழக்கும்பொழுது காந்தாரி தலையிட்டு நீ இப்படி பண்ணனா அந்த பத்தினி பெண் திரௌபதியுடைய சாபத்தை வாங்குவோம், நாட்டில் மழையே பெய்யாது, பஞ்சத்தினால எல்லாம் செத்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அனைத்தையும் திருப்பி கொடுக்குறான். ஸோ அதற்கு காரணம் என்னென்னா, பாண்டவர்கள் அவங்க மனசு நோகிற மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. அது மட்டும் கிடையாது,
தன் தாய்க்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதை தான் கௌரவர்களுடைய அம்மாவுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதேமாதிரி தன் தந்தைக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதையை தான் திருதராஷ்டிரனுக்கும் கொடுக்குறாங்க. திருதராஷ்டிரன் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தெரிந்தும். அதேமாதிரி பைபிள் கதையில் வந்து ஒருவேளை யாக்கோபு அவங்க அப்பாவை பார்த்து நீ இப்படி பண்ணுறது நியாயமா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாலும் சாபம் வந்திருக்கும். பாருங்கள், ஆசீர்வாதம் தான் அண்ணனுக்கு கொடுக்கறதா இருந்தார், யாருக்கும் சாபம் கொடுக்கறதா இல்லை. ஆனால் நீ பண்ணுறது நியாயமானு கேட்டால் என்னடா நான் சாப்பிட்றதுக்கு இவனுக்கு என்ன பொறுக்கலை அப்படின்ட்டு டக்குன்னு சாபமாக மாறிடும். அதேமாரி இந்த நிஜக்கதையில் அந்த சகோதரி அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எப்படி நான் இறக்க போகிறேன், இவன் தான் பண்ணான் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையை. அப்படி இருந்தும் அவரை காப்பாற்றிட்டு போகிறாங்க. எப்படி தன் உயிரையே பறித்த அந்த கொடூரமானவனை காப்பாற்றுறாங்க. இப்போ என்னென்னா, ஏதோ ஒரு கணக்கின் காரணமாக அவங்க கணவனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க சித்திரவதை தான் அனுபவிக்கிறாங்க பல வருடங்களாக. அந்த கணக்கு அங்கே முடியுது இல்லை, பயங்கரமான துக்கம் வரும்போது அதோடு முடியுதுன்றதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். இப்போ ஒருவேளை அவங்க வந்து போலீஸில் மாட்டி விட்டுருந்தாங்கன்னா அவன் ஏற்கனவே அவனுடைய கணக்கு அல்லது இவங்களுடைய முன்ஜென்ம பாவ கணக்கு இருக்குது. ஸோ அது இன்னும் பல மடங்கு அதிகமாக மாறிடும். ஆனால் இப்போ அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுடைய கணவன் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது அவருடைய மனசில் அந்த ஆசீர்வாதம் இருக்கும், என்னை காப்பாற்றியிருக்கிறா அப்படின்னு. ஸோ இந்த எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா, மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் அந்த பைபிள் கதையாகட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க அமைதியாக போனதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, நான் செய்த பாவத்திற்கான தண்டனை இவங்க வெறும் கருவி, அந்த இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அந்த கருவிக்கிட்ட இருந்தும் நான் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க மனது நோகிற மாதிரி நடந்துக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் நான் நன்மையை செய்யணும். ஸோ இந்த ராமாயணம் மகாபாரதம் பைபிள் கதை அல்லது இந்த சகோதரியுடைய நிஜக்கதை இதை கேட்கும்போது அப்படியே ஒரு டென்ஷன் ஆகுது அப்படின்னாலே, அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகி நெகட்டிவாக தான் நடந்திருப்பீங்க, சாபத்தை தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதில் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், நடந்துட்டு இருக்கும், இல்லைன்னா சத்தியமாக இனி நடக்கும், அதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. எதனால் இவ்வளோ நிச்சயமாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதி. அதில் முதல் 2100 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அங்கே எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்த 2500 வருடங்களாக இந்த அழியக்கூடிய உடல் தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த 5 விகாரத்தில் சிக்கி பாவத்தின் மீது பாவம் செஞ்சுருக்கிறோம் புலனின்பத்துக்கு அடிமையான காரணத்தினால. சொர்க்கத்தில் புலனின்பத்துக்கு அடிமையாகலை, காரணம் இந்த உடலே நான்ன்ற எண்ணம் இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் நான், அதாவது உயிர், அதுதான் நான். அதேமாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக தான், கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே அங்கே இருக்கிற காரணத்தினால வெளிப்புற கவர்ச்சியில் சிக்க மாட்டாங்க, புலனின்பத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. இந்த அழியக்கூடிய உடலுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ற அந்த சுயநல எண்ணமே இருக்காது. இன்னொன்று, ஆத்மான்ற உணர்விலே இருக்கும்போது அந்த ஆனந்த நிலை நிரந்தரமாக இருக்கும், காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணம் அதுதான். ஆனால் நரகத்தில் வந்து இப்படி உடம்புன்னு நினச்சிட்டு நிறைய பாவம் செஞ்சோம் இல்லையா, அதுக்காக தான் தண்டனை மேலே தண்டனை கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் இன்னும் மோசமாக தான் ஆகுது, அதனால் தண்டனையும் அனுபவிக்கிறோம். முன் ஜென்மத்தை விட முன் ஜென்மத்துக்கான பாவத்துக்கான தண்டனை இந்த ஜென்மம் அனுபவிக்கிறோம். ஆனால் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை விட பல மடங்கு பாவத்தை இப்போவும் செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா உலகம் இன்னும் மோசமாகுது, நம்மளை பாவம் செய்ய வைக்கிது. ஸோ இப்படியே பாவம் மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கடந்த 2500 வருடமாக நரகத்தில் நீங்கள் செய்த பாவம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க, அதுக்கான தண்டனை எவ்வளோ கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் நடந்தே தீரும். அதனால தான் இயேசு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்ட்டு அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக அது நடக்கும்.
நமக்கு நடக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எதுவுமே நடக்கலாததுக்கான வாய்ப்பே இல்லைன்னா கொஞ்சம் முன்ஜென்மத்து புண்ணியம் வந்து உங்களை பாதுகாத்துட்டு இருக்குது. அந்த கணக்கு முடிஞ்ச உடனே டமால்னு வேறு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரம் தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஐயோ இவங்களா யூடியூப் சீசர்னு வாங்களே அந்த மாதிரி ஆகிடும். சாரி யூடியூப் ரூட்டஸா? ஐயோ அப்பா நீயே இப்படி பண்ணிட்டியா? ஐயோ அம்மா நீயே பண்ணிட்டியா? மகனே உன்னை நான் எப்படி வளர்த்த? நீயே இப்படி பண்ணிட்டியா? ஸோ இப்போ பார்க்குறல முதியோர் இல்லாம் அனாதையெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி துரோகம் தான். இது எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இனி நடக்காமல் போயிடாதுன்னு இல்லை, அது கண்டிப்பாக நடக்கும். ஏன் கொடுத்து வச்சவங்கன்னா அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த கதைகள் மூலமாக நான் செய்த பாவத்துக்கான தண்டனை அதாவது நம்மளை சுற்றி செக் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அமைதியாக ஏற்றுக்கிறது தான். ஆனால் இதில் இன்னொன்று என்ன நடக்குன்னா சுற்றி செக் இருக்கும், அதே நேரத்தில் அவங்கள உங்களால் எதிர்க்க முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை தூண்டி விடுற ஒரு கூட்டமும் வரும். அவங்கள பிடிச்சிங்க முடிஞ்சு போச்சு, என்றென்றைக்கும் நிம்மதியே இருக்காது. திரும்ப திரும்ப அவன் இப்படி பண்ண அவனை விடக்கூடாது இதே எண்ணம் இல்லையா? அவங்கள எதிர்க்கிற அந்த எதிர்த்துக்கிட்டே இருக்க இருக்க அதே ஞாபகத்திலே தானே இருப்பீங்க. அப்போ உங்கள் மனதளவில் பயங்கரமாக பாதிக்கப்படுவீங்க. இன்னொன்று அதை நீங்கள் அபகரிக்கிறீங்களா இல்லையான்றது தெரியாது இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிப்பாங்க, உங்களை நம்பிட்டு இருந்தவங்க எந்த நேரம் உங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க தெரியாது. ஏன்னா சகுனி மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சகுனி வந்து சப்போர்ட் பண்ணுறான் துரியோதனை, ஆனால் அவனுடைய மைண்டில் எவன் செத்தாலும் அவனுக்கு லாபம்தான். அந்த மாதிரி சகுனிக்கிட்டேயும் மாட்டிக்குவீங்க. உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்களா அல்லது உங்களை எதிர்க்கிறவங்களை அவங்களுக்கு பர்சனலாக பிடிக்காததுனால வராங்களா தெரியாது. ஸோ இந்த ஞானத்தை பெற்றவர்கள் நமக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு அநியாயத்தை எதிர்க்கவும் மாட்டார்கள். இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறிய கடவுளே அப்படின்ட்டு கடவுளை திட்டவும் மாட்டார்கள். ஏன் அப்படின்னா ரெண்டு ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. ஒன்று, நான் செய்த பாவத்திற்கான பலன்தான் இது. ஆனால் இந்த கஷ்டமே சொர்க்கத்தின் திறவுகோலாகவும் இருக்குது. இந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதன் மூலமாக நீங்கள் இழந்த அத்தனையும் மீண்டும் அடையிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு பாவம் செய்ததன் பலனாக அதை இழந்தீங்க இல்லையா? இப்போ ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அந்த தண்டனை முடிந்தவுடன் அவனுடைய இது அவனுக்கே கொடுக்கப்படும். அதாவது ஜெயிலில் விட்டு வந்துடுவான், மறுபடியும் அவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதை அவன் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ரெண்டு ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜாவாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களாம், அப்போ ஏதோ ஒன்று தப்பு பண்ணோம் அதுக்கான தண்டனையாக அடுத்தடுத்த ஜென்மத்தில் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ ஒட்டுமொத்த தண்டனையும் இப்போ அனுபவிக்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறீங்க, எதிர்க்கலை. எதிர்க்கிறதன் மூலமாக இன்னும் பாவமும் சேர்த்துக்கல. அதனால் என்ன ஆகுது, அந்த தண்டனை காலம் முடிந்தவுடன் அதே ராஜ பதவி அடைவதற்கு நீங்கள் தகுதி அடைகிறீங்க. ஆனால் இப்போ இந்த நரகத்தில் கடந்த 2500 வருடமாக செய்த அத்தனை பாவத்திற்கான தண்டனையும் வருது. அது ஒரே தண்டனையில் முடியாது, அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வினாடியும் வந்துக்கிட்டே இருக்கும். சோதனை தாள்கள் தான். அதனால தான் முஸ்லீம்கள் வந்து அப்துல்லா அப்படின்வாங்க, அதாவது அல்லாவின் அடிமை அப்படின்ட்டு. ஸோ அடிமைனால நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும், அநீதிகளை சுமக்க வேண்டியிருக்கும், ஏன்னா அடிமை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது நான் செய்த பாவத்திற்கான தண்டனை, அதனால் அந்த சிலுவையை நான் சுமக்கிறேன், தண்டனைன்ற சிலுவையை நான் சுமக்கிறேன், மனதார சுமக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நடக்கிறது மட்டும் இல்லை, சந்தோஷத்தோடவும் சுமப்பீங்க. காரணம் இதை நீங்கள் சுமக்கிறது தான் 5000 வருடத்திற்கு முன்பு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைஞ்சவங்க பாருங்கள் அதை மீண்டும் அடைவதற்கான பாதையே. இதில் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துரோகமெல்லாம் கூட நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க பிறந்ததே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஊனமாக பிறந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி குடும்பமெல்லாம் கூட இருக்கும். ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட யாரும் அவங்களுக்கு தனியாக இந்த பிறவியில் துரோகம் செய்யலை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டப்போ, சே அவங்க எல்லாருமே நல்லவங்கப்போ அவங்க குடும்பத்தில், ஆனால் ஏன் தான் கடவுள் அவங்களை இப்படி சோதிக்கிறாரோ அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் வந்து அவங்க செய்த பாவம் வந்து நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம்,
பாவம் மட்டுமே ஒரு பிறவியில் செய்கிறது கிடையாது, புண்ணியமும் சேர்த்து தான் பண்ணுறோம். அந்த புண்ணியம் அவங்க அந்த பாவம் செய்த குணத்தை தூண்டக்கூடிய நபர் அவங்க தொடர்பில் இல்லாமல் பாதுகாத்துருக்குது இல்லையா. இப்போ ஒரு மோசமான அப்பாவோ கணவனோ குழந்தையோ இருந்தால் அந்த நமக்குள்ளே இருக்கிற கோபம் வரும். ஸோ இந்த கோபத்தினால தான் நீங்கள் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க நிறைய புண்ணியமும் செய்த காரணத்தினால அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுரகுணத்தை தூண்டக்கூடியவர்கள் உங்கள் தொடர்பில் இல்லை, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு அவங்க நல்லவங்க மாதிரி தெரிகிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஒருவேளை எப்போவாது தள்ளப்பட்டார்கள்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுரகுணங்கள் எழுந்திருக்க ஆரம்பிக்கும். இதில் என்னென்னா, அவங்க பாவம் செய்த அந்த ஜென்மத்திலேயே கூட அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பொழுது அவங்க திருந்தி இருக்கலாம். அந்த குணமே எனக்கு வேண்டாம், அது தப்பு தப்புன்னு திருந்தி இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த தண்டனை வந்து பத்தாது, ஏன்னா அந்தளவுக்கு பாவம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதற்கான தண்டனையின் தொடர்ச்சி இருக்கும், பட் அவங்கக்கிட்ட அந்த குணம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லவர்களுக்கே ரொம்ப கஷ்டம் வருதே அப்படின்னு தோணும், ஒரு காரணத்துக்காக தான் வருது. இப்போ நம்ம சொன்ன கதைகளில் பார்த்திங்கன்னா, ராமர், தர்மர், யாக்கோபு எல்லாருமே நல்லவங்க தான். அந்த சகோதரி எல்லாமே ரொம்ப நல்லவங்க. அங்கே ஆனால் அவங்க அனுபவித்த சோதனைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நிஜத்திலுமே அப்படி தான் நடக்கும். அது ஏன் அப்படின்னா, நல்லா படிக்கிறவனுக்கு தான் கஷ்டமான எக்ஸாம் கொடுப்பாங்க இல்லையா. ஏன், ஏன்னா அதோடைய பலனும் அதிகம், அதை புரிஞ்சிக்கணும். அப்போ இந்த கஷ்டம் கொடுப்பதே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் தகுதியுடையவர்கள் தானா அப்படின்னு உங்களை சோதிக்கிறதுக்காக தான் கடவுள் கொடுக்குறார். அது என்னது, 5000 வருடத்திற்கு முன்பு நீங்கள் இழந்த அதே சொர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் தகுதி அடையிறீங்களா. ஸோ அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, சாத்விகமாக எதிர்கொள்கிறீங்களா? ஏன்னா இப்படி சாத்விகமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லையே இல்லையா. இப்போ பைபிளில் இந்த விஷயங்கள் மறைமுகமாக இருக்குது, ஆனால் அதை எந்த போதகரும் சொல்லலையே. அவங்க எல்லாம் கடவுளை கேளுங்க, கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் கொடுப்பார், தட்டுங்கள் திறக்கப்படும், இப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, பொறுத்துக்கோங்க பொறுத்துக்கோங்க, உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும், பொறுத்துக்கோங்க சொல்கிறது கிடையாது. உங்களை காப்பாற்றுவார், உங்களை காப்பாற்றுவார், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மத பிரச்சாரம் பண்ணும்போது வர்றதை பொறுத்துக்கோங்க அப்படி சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ இந்த உண்மையான ரகசியத்தை யார் தான் சொல்லுவார்? அதுக்கு தான் சுயம் பகவான் சிவபெருமானே வரார். அவரை தான் பரமபிதா அல்லான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் தான் இறுதியில் வரார். அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமம் செம்பொன் நிறமான உலகத்தை விட்டு பூமிக்கு வரார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். ஏன்னா நம்மளை மாதிரி அவர் குழந்தையாக ஒருபோதும் பிறப்பதில்லை, அதனால தான் அவரை ஒருபோதும் யாரும் பார்த்ததில்லை. ஸோ அவர் வந்து அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து ஆத்மாவுடைய சக்தி முழுமையாக இருக்கும். ஆத்மா எப்போ சக்தி நிரம்பி இருக்குதோ அப்போ தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்கும். ஸோ எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்குதோ அப்போ அதோடைய தெய்வீக குணங்கள் இழந்துக்கிட்டே வரும், அசுர குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கிட்டே வரும். இப்போ ஆத்மா ஆல்மோஸ்ட் சக்தி ஃபுல்லாக இழந்த நிலைமையில் தான் கலியுகத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லோருக்கிட்டையும் அசுர குணங்கள் அதிகமாக இருக்குது, அதற்கேற்ப தண்டனையும் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறாரு, எந்த விதமான அசுர குணத்துடைய ஒரு சின்ன அம்சம் கூட இல்லாதவர் சிவபெருமான் ஒருவரே, கடவுள் ஒருவரே. ஸோ அவரை நினைவு செய்யணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், ஆத்மாவாக்கிய நாம பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஆத்மாவில் பாவம் சேர்ந்துடுச்சு. ஸோ அந்த பாவத்தை எரிக்கணும்னா எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா மனக்கண்ணால் பார்க்கணும். அவர் பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா, அதை முரளின்னு சொல்கிறோம். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அவசியம் பாருங்கள். அப்போ அந்த முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் நிரந்தரமாக ஞாபகம் இருக்கும். நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் நான் செய்த பாவத்திற்காக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. கருவி மேலே கோபப்படுறது அறியாமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரோட்டில் போகிறீங்க, தென்னை மரத்தில் வந்து தேங்காய் விழுது, செம வலி, யார் கூட போய் சண்டை போடுவீங்க இல்லையா. நீங்கள் செய்த கர்மத்துக்கான தண்டனையை எப்படி ஒரு ஜட பொருள் உங்களுக்கு கொடுத்ததோ அதே மாதிரி உயிரோட்டமானவர்களும் கருவியாக ஆக்கப்படுறாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்க மேலே எந்த விதமான குற்றமும் கிடையாது.
ஸோ நீங்கள் விட்ட அம்பு தான் பாவம்ன்ற அம்பு திரும்ப உங்களுக்கே வந்து தண்டனையை கொடுக்குது. ஸோ மற்றவர்கள் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சிவபெருமானின் நினைவில் இருந்து அவருடைய ஞானத்தை சதா மனதுக்குள்ளே அசப்போட்டு அசப்போட்டு நல்ல தாரணை பண்ணுறீங்களோ, அதாவது உங்களுடைய குணமாகவே அந்த தெய்வீக குணத்தை மாற்றிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையில் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிட்டீங்களா அப்படின்னு உங்களை சோதிப்பதற்காக நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் இறைவனுடைய வழிபடி சாத்வீகமாக, அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் யார் மீதும் பழி போடாமல் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க, அது வந்து சொல்லும் தெய்வீக குணம் உங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. அதன் மூலம் என்னாகும், கலியுகம் அழிந்து மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. ஸோ இந்த சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே நீங்கள் வர்றதுக்கு தகுதி இருக்கிறீங்களா, அதாவது 100% தெய்வீக குணங்களால் நிரம்பி இருக்கிறீங்களா, அல்லது பாதி தான் இருக்குன்னா பாதியில் தான் வருவீங்க, அது வரைக்கும் மேலே இருக்கும் ஆத்மா, ஏன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், அல்லது நரகத்தில் ஆரம்பத்தில் வரீங்களா, அல்லது நரகத்திலேயே பாதியில் வர்றதுக்கு தான் தகுதி இருக்கா, அல்லது அதுக்கும் தகுதி இல்லை நரகத்தின் இறுதியில் ஒவ்வொரு கல்பத்திலையும் கஷ்டத்தை அனுபவிக்க மட்டும் வருவீங்களா, இது எல்லாமே எல்லாருக்குமே நடக்கும். நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னா நீ கன்ஃபார்மாக நரகம்தான் இல்லையா, பொறுத்துக்கிறீங்க, கடவுள் சொல்லிட்டாரேன்னு பொறுத்துக்கிறீங்க. அப்போ சொர்க்கத்துடைய ஆரம்பத்தில் வருவீங்க, அதாவது சொர்க்கத்துடைய இறுதியில் வருவீங்க, ஆரம்பத்தில் வர முடியாது. ஆனால் நான் செய்த பாவத்துக்காக தான் வருது அப்படின்னு அமைதியாக பொறுத்துக்கிறீங்க, கொஞ்சம் பாதியில் வந்துடுவீங்க, சந்தோஷமாக பொறுத்துக்கிறீங்க. ஏன், ஏன்னா நான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைய போகிறேன், இது சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வருது அப்படின்னு ஆனந்தமாக பொறுத்துக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே வர்றீங்க. ஸோ எப்படி பொறுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்தும் இருக்குது. இது எல்லாமே ஆத்மாவுடைய சக்தியை பொறுத்து, எந்த அளவுக்கு சிவபெருமானை நினைத்து ஆத்மாவில் சக்தியை நிரப்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு பைபிளுடைய இந்த வசனங்கள் கேட்கும்பொழுது மட்டும்தான் பைபிளே புரியும். அதாவது மலைப்பிரசங்கம் ரொம்ப ஃபேமஸ் பைபிளில் புதிய ஏற்பாடில், அதில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் பரலோகராஜ்யம் அதாவது சொர்க்கம் அவங்களுடையது. எப்படி, எளிமையாக இருக்கிறவங்க இல்லையா, எது நடந்தாலும் ஒரு ஜென்ரலாக எளிமைத்தன்மை வந்து அந்த வீட்டு வேலைக்காரங்க அவங்க கிட்டலாம் இருக்கும் இல்லையா, ஜென்ரலாக இருக்கும், இப்போ அது குறையுது, இருந்தாலும் அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்வாங்க இல்லையா. ஆனால் நிஜமாகவே எளிமை உள்ளவர்கள் அவங்க தான் பாக்கியசாலிகள், ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் கிடைக்குது. அப்போ அவங்க எதையும் எதிர்க்க மாட்டாங்க இல்லையா, ஒரு வேலைக்காரனை எஜமானன் திட்டினான்னா அவனும் எதிர்க்க மாட்டான். துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அதாவது கஷ்டத்தை பொறுத்துக்கிறவங்கன்ற அர்த்தம் தான், அதாவது கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு அது துக்கத்தை கொடுக்காது, ஏன்னா அவங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க. பட் இதில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது, ஏன் அவங்களுக்கு இந்த பூமி சொந்தமாகும் சொர்க்கம். அடுத்தது நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்கள் திருப்தி அடைவார்கள் இல்லையா. இதுதான் நியாயம் இல்லையா, நான் தப்பு பண்ணால் அதுக்காக எனக்கு தண்டனை அவ்வளோதான். ஸோ தர்மத்தின் வழிபடி தான் நடப்பனே தவிர ஒருத்தர் எனக்கு அநியாயம் பண்ணுறான்றதுக்காக அவனுக்கு போய் நான் அநியாயம் பண்ண மாட்டேன், அவங்க தான் எப்பவும் திருப்தியாக இருப்பாங்க. இரக்க மனமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். இது வந்து சமசுபரானது இல்லையா, ஏன்னா இப்போ நமக்கு துக்கம் கொடுக்கறதுனால யார் நமக்கு துக்கம் கொடுக்கா, நம்மளை விட மேலே இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க பணத்தினால பலத்தினால. ஆனால் பாருங்கள், அவங்க துக்கம் கொடுக்கறதுனால அவங்களுடைய புண்ணிய கணக்கை அவங்க இழக்கிறாங்க, பாவக்கணக்கை சேர்த்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய செல்வம் எல்லாமே இழந்துட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியல, புண்ணிய கணக்கு முடிஞ்சோடனே காலி. அதனால் அவங்க மேலே உங்களுக்கு இரக்கம் தான் வரும், கோபம் வராது. அது மட்டும் இல்லை, அவங்க இழந்து உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நிரம்பிட்டு இருக்குது, அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக மிகப்பெரிய ராஜாவாக ஸ்ரீ நாராயணனாக நீங்கள் ஆக போகிறீங்கன்றது பாவம் அவங்களுக்கு தெரியல. அடுத்தது சமாதானம் பண்ணுறவங்க பாக்கியவான்கள், அவங்க தான் கடவுளுடைய குழந்தைகள் இல்லையா. அப்போ அப்போ இது நான் செய்த தவறுக்காக தான் இது நடக்குதுன்னும் போதே மனது சமாதானம் ஆகிடுது இல்லையா, என்னுடைய எனக்கு அப்படியோ அப்படியே ரத்தம் கொதிக்குது, அவன் இப்படி பண்ணிவிட்டு அவனை கொலை பண்ணால் தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஆத்ம சமாதானம் இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு சமாதானமான பதில் என்ன, இதை பண்ணதே நீ தான் ராஜா. அப்போ சமாதானமாக இருக்கிறவங்க பாக்கியசாலிகள், ஏன்னா கடவுளுடைய குழந்தைங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியுது, அவங்க தான் சமாதானமாக இருப்பாங்க. அடுத்தது ரொம்ப 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 சூப்பரானது பாருங்கள்,
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னாலே அநீதியினால் நீங்கள் துன்பப்படுறீங்க, ஆனால் நீங்கள் பாக்கியசாலி. ஏன்னா பரலோக ராஜ்யம் சொர்க்கம் உங்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அப்படின்னு வருது. இதை தான் அவங்க வந்து மத பிரச்சாரம் பண்ணதுனால வர துன்பம் அப்படி சொல்லிடுறாங்க. உண்மையில் கடவுள் கொடுக்குற ஞானத்தினால், ஞானத்தின்படி நீங்கள் நடக்கிறதுனால இல்லையா, அதாவது நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனாலே சொல்லுவாங்களே, நான் அமைதியாக இருக்கிறனால என்னை ஏறி மெதிக்கிறான் ஏமாத்துறான் அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணதுனாலே நீங்கள் நிந்தனையை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது, துன்பத்தை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது, பல விதமான தீய வார்த்தைகளை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் பேரில் அநியாயமாக பொய் சொல்கிறாங்க, நிந்தனை பண்ணுறாங்க, பழி போடுறாங்க அப்படின்னா மிக பெரிய பாக்கியவான் நான் சந்தோஷப்படுங்கன்றார். ஏன்னா அவ்வளவையும் சந்தோஷமா இல்லை, அப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க. அவன் திட்டுறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா உங்களுடைய பலன் இதை அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்க, அதோடைய பலன் அங்கே என்ன இருக்கும், சொர்க்கத்தில் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ பாண்டவர்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் பிறந்ததுலேருந்தே கொடுக்குறாங்க கௌரவர்கள். ஆனால் அதில் வந்து திருமணம் ஆன பிறகு, திரௌபதியை கல்யாணம் பண்ண பிறகு, திரௌபதி வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகும், கௌரவர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பான். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, இந்த ஞானத்தின் பாதையில் எல்லாருமே ஸ்ரீ, அதாவது இதில் பக்காவாக இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தின் மிகப்பெரிய பதவியான ஸ்ரீ நாராயணன் பதவி, மகாராஜா பதவி கிடைக்குது. ஸோ அப்படி எல்லாருமே அதுக்கு தகுதி ஆயிடுறது கிடையாது இல்லையா. அப்போ பாண்டவர்களையும் பார்த்திங்கன்னா தர்மர் தான் எல்லாத்துலேயும் சாந்தமாக இருக்கிறார், மற்றவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாச்சும். அப்போ அவங்களுடைய மனசு உள்ளுக்குள்ளே அந்த குமுறுது, எனக்கு இப்படி நடக்குது, அதுதான் அங்கே அவங்க மனதுக்குள்ளே இருக்கிற குமுறில் தான் திரௌபதியாக காட்டப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா திரௌபதியும் குமுறுவா, மற்ற சகோதரர்கள் பீமன் அர்ஜுனன் எல்லாருமே குமுறுவாங்க, ஆனால் தர்மர் மட்டும் அந்த திரௌபதிக்கு பதிலை சொல்லி சமாதானப்படுத்துவார். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த குமுறல் அந்த உங்கள் மனசு குமுறல் தான் அப்படியே டக்குன்னு சமாதானப்படுத்தி அதை குமுறாமல் விடுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையிறீங்க. ஸோ உங்களுக்கு வர ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தடையாக உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் எல்லாம் வரும். இது எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. ஏன், ஏன்னா நான் ஒரு அடிமை, நான் செய்த பாவத்திற்கு இப்போ அடிமையாக இருக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு அனாதை. யோசிச்சு பாருங்கள், பெரிய பணக்காரனாக இருப்பான், திடீர்னு அனாதையாகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எல்லோரும் இறந்துட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய குணம் மாறிடும், ஏன்னா இன்னொருத்தரை நம்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எப்போ பறிக்கப்படும்னே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் நம்ம தலையில் இருக்குது. எல்லாம் இருக்கும் பொழுதே நான் அடிமையாக இருக்கிறேன், என்கிட்ட என்னது எதுவுமே இல்லை, யாரோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வுக்கு வாங்க. உங்கள் வீடாகவே இருந்தாலும், அது உங்களுடைய மனைவி இல்லை, யாரோ ஒருத்தங்க எஜமானன், உங்கள் பையன் இல்லை எஜமானன் இப்படின்னு நினைங்க. அப்போ யார் என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ள அகங்காரம் வரும், இல்லாட்டினா நான் சம்பாதிச்சு எனக்கே வா, நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே இந்த வீட்டு தலைவன், நான் தானே இந்த வீட்டு தலைவி அப்படிங்கிற அகங்காரம் வரும். அப்போ என்ன ஆகும், இன்னும் 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 பாவம் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் ஒரு அடிமை இல்லையா. இப்போ ஒரு அடிமை இருக்கிறாங்க அப்படின்னா வெளியில் போய் படுக்க சொன்னாங்கன்னா அவங்க பட்டுக்கு அமைதியாக படுத்துக்கோங்க, இதெல்லாம் அநியாயம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு பணிஞ்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உலகத்தின் அதிபதி ஆவீங்க. அதுக்கு நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் கிடையாது கடவுளை தவிர. ஸோ கடவுள் நான் செய்த பாவத்திற்கான தண்டனை மற்றவர்கள் மூலமாக கொடுக்கிறார், ஆனால் அது கொடுப்பதே அனைத்தையும் நான் இழந்த 5000 வருடமாக நான் இழந்த அத்தனையும் திருப்ப கொடுக்கறதுக்காக. ஸோ அதுதானே ஹரிச்சந்திரன் ஆகுது இல்லையா, ஹரிச்சந்திரனுக்கு வந்து புத்திர பாசம் இருக்குது, ஸோ அதனாலே அனைத்தையும் இழக்கிறான். ஸோ அடுத்தது அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் எப்படி நியாயத்தின் வழிப்படி ஹரிச்சந்திரன் எதிர்கொள்கிறாரோ அதை பொறுத்து மீண்டும் அத்தனையும் அவருக்கு திரும்ப கொடுக்கப்படுது. அந்த ஹரிச்சந்திரன் நீங்களும் நானும் தான், அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருங்க, மனதார இழப்பதற்கு தயாராக இருங்க, அனைத்தும் நாம் அடைவோம்,
நான் ஆத்மா அப்படின்ற உணர்வு இருக்கும்பொழுது தான் ஆத்மா அத்தனையும் அடைய போகுது அப்படின்ற ஞாபகம் இருக்கும். ஆத்மான்றதை மறந்தீங்கன்னா உடல்னு நினைப்பீங்க, இப்போ இருக்கிறது தான் நிஜம் நினைப்பீங்க, உங்களுக்கு அநீதி நடக்குதுன்ட்டு போய் சண்டை போட்டுட்டு இன்னும் இன்னும் பிரச்சனையில் சிக்குவீங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள் அநீதி நடக்குதுன்னு போய் இனப்போர் அது இதுன்னு போய் அந்த இனமே அழியிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனத்தை தயவுசெய்து பண்ணிடாதீங்க. கடவுள் மட்டும்தான் நிரந்தரமான பாதுகாப்பு, அவர் கொடுக்கும் வழியான பணிவு தான் நம்மளுடைய பாதுகாப்பு கவசம். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு தெரியும், மகாபாரத போர் முடிந்த பிறகு பாண்டவர்கள் போய் தங்கள் இவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பதற்கு காரணமான திருதராஷ்டிரங்கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதேமாதிரி ராமர் காற்று வனவாச வாழ்க்கை முடிந்து வந்தவுடன் முதல்ல அந்த பிரச்சனைக்கு காரணமான கைகேயிக்கிட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்குவார். ஸோ நமக்கு துக்கம் கொடுக்குறவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கக்கிட்ட வாங்கின சாபத்தினால தான் அதை இழந்திருக்கிறோம். ஸோ ஆசீர்வாதம் வாங்கி மீண்டும் அத்தனையும் அடையணும். அதுக்கு நமக்கு துக்கம் கொடுக்குறவங்கள நம்ம கொஞ்சம் கூட வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக கூட இருக்கும், ஆனால் அதையும் மீறி நான் ஆசீர்வாதம் வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற லட்சியம் சதா மனதுக்குள்ளே ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குணம் மாறும். கண்டிப்பாக ஆசீர்வாதம் அடைவீங்க. ஏன்னா எப்படியும் உலகம் அழிய போகுது. அவங்க ஆசைப்படுறது இந்த அழியக்கூடிய உலகத்தில் அழியக்கூடிய சொத்தையும் அழியக்கூடிய பொருளையும் பேரையும் புகழையும் தான் கொடுத்துடுங்க. ஏன்னா அது இருந்தால் தான் இங்கே பிரச்சனையே. அவங்க இல்லாட்டினாலும் யார் மூலமாவது அதை அபகரிக்கத்தான் படும், அல்லது அழியும் போது நீங்களே துடிப்பீங்க. கொடுத்துட்டீங்கன்னா என்னது எதுவுமே இல்லைன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறீங்க? ஆனந்தமாக இப்போவும் இருப்பீங்க, சொர்க்கத்தில் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுடையதாக மாறும். ஒட்டுமொத்த உலகம், வானம், மண், எல்லாமே, எல்லாத்துக்கும் நீங்கள் அதிபதியாக இருப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.